வங்கக்கடலில் அந்தமான் தீவிற்கு தெற்கு கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேலும் வலுவடைந்து மே ஏழு அல்லது எட்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் வாய்ப்பு உள்ளதாக செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன இந்த புயலால் தமிழக பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் மே ஐந்தாம் தேதி தொடங்கி பதிமூணாம் தேதி வரை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பொழியும் மே ஐந்தாம் தேதி மாலை மற்றும் இரவு நேரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோவை தேனி கன்னியாகுமரி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பொழியும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் சிவகங்கை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இரவு நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் திண்டுக்கல் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்த ஒரு வார காலத்திற்கு ஆங்காங்கே கனமழையை எதிர்பார்க்கலாம் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகிய புயல் வடக்கு திசை நோக்கி நகரக்கூடும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன காற்று சுழற்சி வேகமாக புயலுடன் இணைவதால் தமிழக கடலோரப் பகுதிகள் வழியாக புயலை நோக்கி காற்று வேகமாக நகரக்கூடும் இதனால் தூத்துக்குடி ராமேஸ்வரம் இலங்கை மன்னார் வளைகுடா பகுதிகளில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் மே ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு சில நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளும் ஒன்றுடன் ஒன்று காற்றின் வேகத்தால் இடித்து கொள்ளாதபடி பாதுகாப்பாக கொள்வது நல்லது ஏனென்றால் கரையோர பகுதிகளில் அறுபது கிலோமீட்டருக்கு மேல் இந்த வேகத்தில் காற்று வீசும் மே நாலாம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ளதால் பகல் பொழுதில் நாற்பது டிகிரிக்கு மேல் தமிழகத்தில் வெப்பம் வாட்டும் அதே நேரத்தில் மே பதிமூணாம் தேதி வரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை தமிழகம் முழுதும் பொழியும் கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தால் தமிழகத்தில் பொழியும் மழை கோடை வெப்பத்தை ஓரளவு தணிக்கும் என எதிர்பார்க்கலாம்